Seed preparation. The raw material used for seed preparation is mush, which is also called cholam in Tamil. These seeds are separated by our traditional method called winnowing. In this process, the impurities are removed and seeds of the same size are selected for cultivation. The mush used should be of very good quality so as to give maximum yield of mushrooms. These mush seeds are mixed with some proportion of chemical composition and placed in a polypropylene cover by filling the top area with cotton, which helps the seed to react with atmospheric oxygen and is placed under room temperature for reaction. Over a period of time, the fungus starts to grow. This is 1 day reaction, this is 4 days, and this is 10 days, and this is 15 days of growth, and this is 18 days of growth, and this one is ready for cultivation. வணக்கம், என் பேர் அரவிந்தன். கடந்த 28 வருஷமாக கலாம் தொழில் பண்ணிட்டுருக்கேன். இதை அதை எப்படி பண்ணுறதுங்கிறது சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கெமிக்கலில் ஊற வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு 18 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். 18 மணி நேரங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சுமாராக ஒரு 150 லிட்டர் தண்ணிக்கு கெமிக்கல் என்ன கெமிக்கல் அப்படின்னா ஃபார்மலின், அது வந்து 250 மில்லி. அப்புறம் வந்து பேவஸ்டின்கிற வந்து பவுடர், அது வந்து ஒரு 15 கிராம். இந்த ரெண்டையும் அந்த தண்ணியில் 150 கிராம் தண்ணிக்கு இந்த அளவு போதுமானது. இது நல்லா கலந்துட்டு அதில் வந்து நம்ம வைக்கோலை வந்து ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு அந்த தண்ணியில் வைக்கோல் பிடிக்கலோ அந்த அளவுக்கு அமைச்சிடலாம். அமைச்சிட்டு அது வந்து தண்ணி விட்டு வெளிவராத அளவுக்கு வெயிட்டு வச்சிடணும். கல் வச்சு வெயிட் வச்சுட்டு அதை மூடி கட்டணும். சுத்தமாக காற்று போகாமல் ஏர்டைட்டாக கட்டிடணும். சாக்கோ அதாவது போட்டு கட்டிடணும். கட்டிட்டு 18 மணி நேரத்துக்கு குறையாமல் அதை வச்சுருக்கணும். அதுக்கு மேலே ஒன்று 2 மணி நேரம் போனாலும் தவறு இல்லை, வச்சுக்கலாம். அந்த மாதிரி கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம வந்து 18 மணி நேரம் கழித்து நம்ம தண்ணி வந்து சுத்தமாக திறந்து விட்டுறோம். சுத்தமாக வடிகிற வரைக்கும் திறந்து விட்டுறணும். நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நான் முதலே சொன்ன மாதிரி உள்ள ஒரு ஷெட்டு அல்லது ஒரு ரூம் ஃப்ளோரிங் நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம காய வைக்கணும். அந்த அது காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளோரிங் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நெட்டால் தண்ணியை வந்து நெட்டால் தண்ணி வந்து டைலூட் பண்ணி அதை தெளித்து துடைச்சி விட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி சுத்தம் பண்ண பெட்டு ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கணும். சரி, இதில் வந்து இதுக்கு நம்ம தேவையான பொருள் வந்து பாலிப்ரோப்பிலின் கவர். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது 12 இன்ச்க்கு 24 இன்ச்சு, 14க்கு 30, 15க்கு 36, அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. அது இல்லாமல் நான் ஸ்டாண்டர்ட் சைஸும் இருக்குது. நமக்கு எது வசதி அதை பண்ணிக்கலாம். இதில் வந்து 12க்கு 24 அப்படிங்கிறது வந்து சின்ன பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சூட்டபிள். அதில் வந்து அதனுடைய லைஃப் டைம் இந்த பெட்டு இந்த கவரில் வந்து நம்ம போடுற வைக்கோல் விதை அதுக்கு உண்டான லைஃப் டைம் வந்து சுமாராக 60 நாள். ஈல்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஒரு 16 நாள் 18 நாளில் அறுவடைக்கு தயார் ஆகிடும். முதலையே அறுவடை ஆகிடும், தயாராகிடும். ஆனால் அதனுடைய லைஃப்பும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 14க்கு 30. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது வந்து 14க்கு 30 மீடியம் சைஸ். இதனுடைய வந்து லைஃப் டைம் வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள். இது எப்படி அப்படின்னா, கவரை வந்து நாம் பாருங்கள் வீடியோவில் காமிச்ச மாதிரி முதல்ல கட்டி உள்பக்கம் வெளிப்பக்கம் வர மாதிரி திருப்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சிலிண்டர் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வராது. பார்த்துட்டிங்க. சரி, ஃபில்லப் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வைக்கோலை வந்து காய வச்சு நமக்கு நான் சொன்ன பக்குவத்துக்கு கொண்டு வந்து வச்சு அதை வந்து ரோல் ரோலாக சுற்றணும். பாருங்கள், இப்போ நான் காமித்த மாதிரி ரோல் ரோலாக சுற்றி வச்சுட்டோம்னா, அப்புறம் சீடு வந்து பாருங்கள், இது வந்து கட்டியாக இருக்கும், பார்க்கறதுக்கு கட்டியாக இருக்கும். மணி மணியாக வர மாதிரி உதிர்த்து விடணும். ரொம்ப தேய்ச்சி உதிர்த்து விடக்கூடாது. ஏன்னா அதில் கோட்டிங் ஆகிக்கிற ஃபங்கஸ் வந்து அது போயிடுச்சுன்னா திருப்பி அதை ஃபார்ம் ஆகிறதுக்கு மறுபடியும் டைம் எடுக்கும், லேட் ஆகும். அதனால் நம்ம பர்பஸ் என்ன, மணி மணியாக உதிர்ந்து வரணும், அவ்வளோதான். கட்டியாக இருந்தால் போட முடியாது இல்லையா, மணி மணியாக உதிர்ந்து வர அளவுக்கு உடச்சிக்கணும். உடச்சி இந்த மாதிரி சுத்தமான பேஷன் வந்து வச்சுக்கணும். எதுவுமே இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே, கை கால் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். சுத்தமாக இருக்கணும். போட்டு மணி மணியாக ஊற்றி நம்ம இப்போ அந்த பேஸில் வச்சுட்டாங்க. அடுத்து வந்து கவரில் வந்து நான் சொன்ன மாதிரி கட்டி கைவிட்டாச்சு. இப்போ வந்து பெட்டு ப்ரிப்பரேஷன். ஒவ்வொரு லேயராக வந்து முதல்ல வந்து ஒரு லேயர் வைக்கோல் பாருங்கள் ஃபில்லப் பண்ணுறேன். அடுத்தது விதை. நான் எந்த மாதிரி போடுற பாருங்கள், ஓரமெல்லாம் கவர் ஆகணும், நடுவில் கொஞ்சம் போகணும்.
அப்புறம் அடுத்து வந்து மறுபடியும் லேயர் வைக்கோல், அப்புறம் விதை. இப்படி ஏழு லேயர் வந்து நான் ஃபில்லப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து கவரை இப்படி கட்டிடணும், குடுமை பிடிச்சி இப்படி கட்டிட்டு சைடில் வந்து ஏர் ஹோல்ஸ் போடணும். இது ஏன் போடணும் அப்படின்னா அதுக்கு தேவையான காற்று வந்து அந்த வழியாக தான் போகணும், அப்போ தான் வந்து அது தேவையான வளர்ச்சி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஒருவேளை நம்ம அந்த ஹோல்ஸ் போட மறந்துட்டோம்னா அது அப்படியே அழுகி போயிடும். அதனால் இது ரொம்ப முக்கியம், மறக்காமல் ஹோல்ஸ் போடணும். இது போட்டு முடிச்சு வச்சுன்னா பெட்டு வந்து ரெடி. அடுத்தது வந்து நம்ம கொண்டு போய் பெட்டு வந்து ஷெட்டு, அதாவது காளான் வளர்க்க குடிலில் கொண்டு போய் மாட்டணும். அது வந்து பாருங்கள் இந்த மாதிரி கயிற்றை வந்து மூங்கில் நீங்கள் ஷெட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உள்ளே பார்த்துருப்பீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துருக்கீங்க. அதில் வந்து இந்த மாதிரி கயிற்றை கட்டி உரி உரியில் நம்ம கட்டி தவிரமுடியும் அந்த மாதிரி போட்டு இப்போ இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து மாட்டி விடணும். மாட்டி விட்டாச்சுன்னா ஒர்க் ஃபினிஷ். ஆக பெட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுலேருந்து இப்போ பெட்டு ஃபினிஷ் பண்ணி மாட்டை வரைக்கும் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஈல்டு நான் சொன்ன மாதிரி 12 இன்ச்சுக்கு 24 இன்ச்சுன்னா உங்களுக்கு வந்து 16 நாளில் வந்துடும். 14-30 நான் இப்போ நான் போட்டுக்கிறது 14-30, இது சுமாராக 25-25 30 நாளுக்குள்ளே வந்துடும், காலம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2 மாதம் வந்துட்டுருக்கும். இதில் வந்து உங்களுக்கு சுமாராக வந்து ஒரு பெட்டுக்கு 2-2.5 கிலோ நார்மலாக வரும். ஈல்டு வந்து நல்லா கிளைமேட் கண்டிஷன் நல்லா இருந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் இருந்து எல்லாமே செய்ய இருந்தோன்னா ஃபேவரபுளாக இருந்தோன்னா 3 கிலோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படியும் 2 கிலோ குறையாது. சரி, பெட்டு வந்து நான் மாட்டி வச்சு இதில் வந்து உங்களுக்கு இன்சியலாக வந்து ஒரு 2-3 நாளைக்கு உள்ள வேர்வை பிடிச்ச மாதிரி இருக்கும், அது வந்து அப்படி தான் வரும். ஒரு 2-3 நாளில் வேர்வை பிடிச்சி மறுபடியும் அது காயணும், அதுதான் கரெக்டான ப்ராசஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து உங்களுக்கு வந்து 1 மாதம் அதாவது சுமார் 25 நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ளே ஈல்டு ஸ்டார்ட் ஆகும், ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும், பெட்டே வந்து வெள்ளையை மாறிடும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பட்ஸ் வர ஸ்டேஜ். சரி, அப்போ வந்து நீங்கள் தண்ணி தெளிச்சா போதும். அது வரைக்கும் வந்து ரூம் கூலிங் மெயின்டைன் பண்ணாலே போதும். எப்படின்னா உள்ளே சுற்றி வர படுதாக கட்டி விட்டு நினச்சி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு வந்து தேவையான வந்து டெம்பரேச்சர் வந்து 24-26 டிகிரி செல்சியஸ் வந்துன்னா ஃபேவரபுளாக இருக்கும். இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். வெயில் காலத்தில் கொஞ்சம் நம்ம வந்து கூடுதலாக தண்ணி தெளிச்சு பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து ஈல்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் டோட்டலாக இதனுடைய லைஃப் நான் வந்து 90 நாளில் சொன்னேன். ஒரு 45 நாள் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஈல்டு வந்து பாதி ஈல்டு கொடுத்து பாதி வந்து பாக்கி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மாதம் கழிச்சோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 75 நாளில் வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் வந்துடும், அதாவது கடைசி ஈல்டு. காளான் பிக்கிங் அப்படிங்கிறது வந்து முதலெல்லாம் வந்து 24 மணி நேரத்துக்கு காலையில் நேரத்தை மட்டும் பறிச்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி பறிக்காமல் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது பறித்தா நல்லா கிரேடு மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ஸ்டேஜில் பறித்தோம்னா நல்லா கிரேடு வந்து உங்களுக்கு தாங்குற தன்மை வந்து ரொம்ப நல்லது இருக்கும். ஏன்னா கடையில் சிலர் வந்து உடனே யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து வச்சுருந்து சாயங்காலம் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்த நாள் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த கிரேடு பறிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு 1 தடவை பறிக்கிறதுங்கிறத ஒரு பழக்கத்தை கொண்டு வரலாம். இது ஒன்று. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கிறது வந்து இப்போ நான் வந்து பாருங்கள் இப்போ மேனுவலில் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து எப்படின்னா வந்து இந்த மிஸ்ட் மாதிரி தெளிக்கிறதுக்கு வந்து ஃபாதரை இதில் மாட்டி நம்ம வந்து வேட்டர் க்ளவுஸ் மாட்டி இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபைன் மிஸ்ட் கிடைக்கும். அது எந்த அளவுக்கு தண்ணி வந்து மிஸ்டாக மாதிரி வருதோ அந்தளவுக்கு கூலிங் நல்லா மெயின்டைன் ஆகும். அதனால் அது வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடு நம்ம பண்ணிக்கணும். சரி, அடுத்ததாக காளான் வளர்ப்பில் உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா நோய் தாக்குதல். இதில் முக்கியமாக என்ன நோய் தாக்குதல் வரும்னா இந்த நம்ம வாழைப்பழத்துல எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு சின்ன கொசு மாதிரி ஒரு பூச்சி கருப்பாக பூச்சி போரிக் ப்ளைன் அதுக்கு சொல்லுவோம், அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காளான் வாசனைக்கு அது வரும். சரி, வரும் வந்து என்ன பண்ணுமோ அது காளானை வந்து எதுவும் பண்ணாது, ஆனால் நம்ம பெட்டு போட்டிருக்கோம் இல்லையா அதில் ஹோல்ஸ் இந்த ஹேர் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதில் போய் முட்டை வச்சுட்டு போயிடும். அந்த முட்டையிலேருந்து பொறிஞ்சி வர்ற புழுக்கள் வந்து காளான் விதையை சாப்பிட்ரும். காளான் விதையை சாப்பிட்டாச்சுன்னா அப்புறம் காளான் வராது, அதனால் வந்து பெட்டு கெட்டு போயிடும். ஒன்று. ரெண்டாவது வேறு பிரச்சனை என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வைக்கோலை வந்து நல்ல வைக்கோலை தரமான வைக்கோலை பார்த்து வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டால் ஒருவேளை நம்ம வந்து சரி காஞ்சி புல் தானேன்னு சொல்லி வாங்குவோம், அது ஏற்கனவே மழையில் நனைஞ்சி காஞ்சிருக்கும், அது நமக்கு தெரியாது. நல்லா கவனித்து பார்த்தா லேசாக சாம்பார் கலர் இருக்கும், கலர் வந்து நல்லா பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நிறம் மங்கி இருக்கும், அந்த வைக்கோல் வந்து ஆகாது. அது ஏன் ஆகாதுன்னா அதுலேருந்து வந்து வேறு போஷணம் வரும், வேறு ஃபங்கஸ் வளரும். காளான் ஃபங்கஸ் நமக்கு வளர்ந்தால் நல்லது, வேறு ஃபங்கஸ் வளர்ந்தால் என்னாகும் ஆகாத குப்பை காளான்னு சொல்லுவாங்க, அது வரும், அதுலேயும் பெட்டு கண்டாமினேஷன் வரும். சரி, இன்னொன்று
நம்ம வந்து செய்கிற ப்ராசஸில் ஏதாவது தவறு பண்ணாலும், அதாவது நான் சொன்ன மாதிரி 18 மணி நேரம் கெமிக்கல் வாட்டரில் ஊற வைக்கணும்னு சொன்னேன், ஒவ்வொருத்தரும் அதை விட கம்மியான நேரத்தில் வந்து ஊற வச்சு எடுத்துருவாங்க. அல்லது தூசி எதுவும் படாமல் நான் காய வைக்கணும்னு சொன்னேன், அதில் ஏதாவது காற்றுக்கு டஸ்ட் ஏதாவது வந்து விழுந்தாலோ, நம்ம கை கால் சரியாக வாஷ் பண்ணாமல் உள்ளே போய் வேலை செஞ்சாலோ, அதுலேருந்து கூட வேறு ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் வந்து பெட்டு வந்து கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினால எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். காளான் தொழில் அப்படிங்கிறதே வந்து சுத்தம் அப்படிங்கிறது அடிப்படை விதி, இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் சுத்தங்கிறது ரொம்ப முக்கியம். காளான் நான் சொன்ன மாதிரி 90 நாளில் வளர்ந்து முடிஞ்சிருது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த பெட்டு ஈல்டு எல்லாமே வந்தாச்சு, நமக்கு வர வேண்டிய காளான் வந்தாச்சு, அதுக்கப்புறம் இந்த பெட்டு என்ன ஆகுது பாருங்கள். இப்போ வந்து நான் பாருங்கள், இது வந்து முதல்ல காட்டுறேன், இது வந்து நேற்று போட்ட பெட்டு, இது வந்து 90 நாளில் இதனுடைய லைஃப் முடிஞ்சிடும், அது கொடுக்க வேண்டிய காளான் கொடுத்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது அருமையான உரம், அதாவது மாட்டு சாணி இருக்குது, கோழி எருவு இருக்குது, அதுக்கு எந்த வகையிலும் குறையாத இருந்தது, அவ்வளோ சத்து இருக்குது. இது வந்து எல்லா பயிருக்கும், அதாவது மரங்கள், தென்னை மரம், வாழை மரம், பலமரம், எல்லா மரங்களுக்கும், அதே போல் காய்கறி சாகுபடி எல்லாத்துக்கும் உபயோகமாகிற அருமையான ஒரு உரம் இது. 90 நாள் கழித்து அது வந்து அருமையான உரமாகிடும். அது வந்து நம்ம என்னென்னா, இந்த பாலிபாப்ளின் கவரம் இல்லைன்னு சொன்னீங்களா, அதை வந்து அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே போட்டலாம். ஏற்கனவே நல்லா ஊறி நல்லா மக்கி இருக்குது, நீங்கள் மண்ணில் போட்டு உழுது விட்டாச்சுன்னா உடனே வந்து மக்கி உரமாக மாறிடும், நல்லா சத்து உள்ளது. சரி, ஏற்கனவே நான் சொன்ன கண்டாமினேஷன் ஆகிறதுன்னு சொன்னாங்க, அது கூட உரம் தான், அதையும் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் உரமாக மாற்றிடலாம். இது போக வந்து மண்புழு உரம் தயார் பண்ணுறவங்களுக்கு வந்து இது அருமையான ஒரு ரா மெட்டீரியல். இது வந்து மண்புழு வந்து வேகமாக நல்லா சாப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் விட இது வேகமாக விரும்பி சாப்பிடும், சாப்பிட்டு மண்புழு எருவை தள்ளிட்டு நமக்கு வந்து நல்ல உரமாக கொடுக்குது. இந்த காளானுடைய பயன்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது, இது மிகுந்த நார்ச்சத்து புதச்சத்து நிறைஞ்சிருக்கு. எல்லாருக்கும், அதாவது சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல சுவையாகவும் இருக்கும், சத்தானதும் கூட. சரி, அதே போல் பிபி பேஷண்ட்டுங்க, டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுங்க, லிவர் பேஷண்ட்டுங்க எல்லாத்துக்குமே உகந்தது. எல்லா வகையிலும் வந்து இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது முதலெல்லாம் வந்து இதனுடைய அருமை தெரியாமல், இதனுடைய வேல்யூ தெரியாமல் நிறைய இருந்தாங்க. இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து டாக்டர்ஸு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, நிறையா வந்து இப்போ உபயோகம் பண்ணிகிட்ருக்காங்க ஜனங்கள் அந்தளவுக்கு. அதே போல் மார்க்கெட்டிங்லேயும் நல்லா வரவேற்பு இருக்குது, ஜனங்கள் வந்து மத்தியிலும் நல்லா வரவேற்பு இருக்குது. கூடுதல் நல்ல கூடுதல் சுவைங்கிறது வந்து எப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இது விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து 100% வந்து சைவம், அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம். சைவம் வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடியது, யார் வேணால் சாப்பிட்லாம். நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு இதில் இருக்குது, சொல்லப்போனால் வந்து சத்தும் அதை விட அதிகம். அதனால் எல்லோரும் வந்து இதை விரும்பி சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க, இன்னும் வந்து போயிட்டுருக்கு. இப்போ முன்னெல்லாம் வந்து அந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது, இப்போ வந்து நிறைய போயிட்டுருக்கு. விசேஷங்களுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா விசேஷங்களில் வந்து காளான் வந்து ஏதோ ஒரு டைமில் மெனுவில் வந்துடுது. ஆகையினால அந்தளவுக்கு வரவேற்பு இருக்குது. கூடுதலாக இன்னொரு விஷயம், இதில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது போக இன்னொரு என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி வெர்மி கம்போஸ்ட் செய்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து அருமையான ஒரு ரா மெட்டீரியல் வெர்மி கம்போஸ்ட்டுங்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இயற்கை உரம், இயற்கை உரத்தில் வந்து விளைவிக்கிறதுக்கு வந்து இப்போ விவசாயிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு வந்து இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது, மண்புழு உரம் செய்கிறதுக்கு அருமையான ரா மெட்டீரியல் வந்து இது. கூடுதலான வந்து விஷயம் இது.